வாழ்க்கைக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமீப காலமா சோசியல் மீடியாக்குள்ள நிறைய போஸ்ட்களையும் ட்வீட்டுகளையும் நம்ம பாக்குறோம். என்ன பொறுத்த அளவுக்கு ஒருவேளை நீங்க லேட் 80s பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது ஒருவேளை சாத்தியப்படலாம். ஏன்னா அப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தது, அண்ட் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதனாலதான் நிறைய பேர் பணக்காரனாங்க. பட் இப்ப இந்த காலகட்டத்துல படிக்காத ஒருத்தர் பணக்காரராக முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்பவே ரேர் தான். சோ கோபிநாத் சொன்ன மாதிரி படிக்காத பணக்காரர்களை 10 பேரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிச்சு பணக்காரரான 10 லட்சம் பேரை நம்மளால பாக்க முடியும். அவ்வளவு முக்கியமான விஷயம் தான் படிப்பு. இந்த மாதிரி படிப்பு முக்கியம்னு நினைச்ச குடும்பத்திலிருந்து வந்தவர் எவ்வளவு பணக்காரர் ஆயிருக்காரு, அண்ட் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பாக்கலாம். ஏன் இலான் மஸ்க் தொடர எல்லாமே தங்கமா மாறுது அப்படின்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே இலான் மஸ்க் ஒரு பணக்காரரா தெரியும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அவர் சரியா படிக்கல, அண்ட் அவர் தானா வேலை செஞ்சு முன்னுக்கு வந்தாரு அப்படின்னு தானே. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? மஸ்கோட ஃபேமிலியும் உண்மையிலேயே பணக்கார குடும்பம். இப்போ டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் இது மூலமா அவங்க கிட்ட ரொம்பவே நிறைய பணம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க நினைக்கிறத விட அதிகமான பணம். நாம இப்போ மஸ்கோட பிசினஸ் உலகத்துக்குள்ள போய் பார்க்க போறோம். இது ஒரு மனிதன பத்தின கதை இல்ல, இது எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிய பத்தின கதை. எலான் மஸ்க் June 28, 1971 சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தாரு. இவர் ஒரு பில்லியனர், அப்புறம் நல்ல பிசினஸ் மேனும் கூட. இப்ப இவரோட நெட்வொர்க் மட்டும் $225 பில்லியன். ஏன் அதை விட அதிகம்னே சொல்லலாம். இவருக்கு கம்ப்யூட்டர் அப்புறம் வீடியோ கேம்ஸ் இதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். அண்ட் இவர் நேச்சுரலாவே ஒரு இன்ஜினியர். இவரோட 12 வயசுல இவர் கோடிங் கத்துக்கிட்டாரு. எலான் மஸ்க்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோல இடம் கிடைச்சதுனால அவரு கனடாவுக்கு மூவ் ஆனாரு. அவரு எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே நிறைய காலேஜ்ல சேர்ந்து படிச்சாரு. அப்புறம் இவரோட ஸ்பேஸ் எக்ஸ 2000 ஆரம்பிச்சாரு. இவர் எப்பவுமே அவரோட கோல அடையணும் அப்படிங்கறதுல குறிக்கோளோட இருப்பாரு. அப்புறம் 1990களில் பேபால நடத்தினாரு. இந்த மாதிரி விஷயங்களால இவரு 2000 மாடர்ன் ஸ்பேஸ் பயணியர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கினாரு. இது மட்டும் இல்லாம மஸ்க் டெஸ்லா மோட்டரையும் வாங்கினாரு. அப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. அவரு அப்பவே எலக்ட்ரிக் கார்ஸ் ஒரு ரெவல்யூஷனா பார்த்தாரு. பட் எலான் மஸ்க எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா அன்னைக்கு அவர் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அவரு மைண்ட் கிரியேட்டிவிட்டி, ஜீனியஸ், ட்ரீம் கொண்டவர் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்டர்பிரெனர்ஸ் தான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இவரோட அம்மா மேயி சின்ன வயசுலயே பிசினஸ் பத்தி படிச்சாங்க, அண்ட் கத்துக்கவும் செஞ்சாங்க. 1970 கல்யாணம் ஆச்சு. ஆனா 1979 அந்த கல்யாணம் முடிஞ்சும் போச்சு. இப்போ மே அவங்களோட குழந்தைங்களை அவங்க தான் வளர்க்கணும். அதுக்கு இவங்க ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை பார்த்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையே அவங்களோட படிப்பு நம்பி தான் இருந்துச்சு. அவங்க 2 மாஸ்டர் டிகிரிஸ் வாங்கியிருந்தாங்க, டயட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் சயின்ஸ். இந்த ரெண்டையும் அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க. அவங்களோட மாடலிங் கெரியரும் பாப்புலர் ஆகவும் ஆரம்பிச்சது. இப்போ 69 வயசுல $45 மில்லியன் நெட்வொர்க்கோட இருக்காங்க. இது அவங்களோட பணத்தை மட்டும் இல்லாம இதுல நம்மளால அவங்க எப்படி பிரச்சனைகளை தாண்டி வந்தாங்க, எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட படிப்பு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கை கொடுத்திருக்கு அப்படிங்கறது இது மூலமா தெரியுது. எலான் மஸ்கோட அப்பா எரால் மஸ்க் அவரு மே மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு. இவர் அப்பா World War II சர்வ் பண்ணிருக்காரு, அண்ட் இவரு பைலட் வேலையை பார்த்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா ஆனாரு. இவர் தான் இப்போ ஜாம்பியன் எமரால்ட் மைனுக்கு ஓனராவும் இருக்காரு. இவர் 2 வாட்டி கல்யாணம் பண்ணிருக்காரு. முதல்ல மே டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுல இலான், கெண்டல் ரெண்டு பேருமே அவங்களோட அப்பாவோட சேர்ந்து போயிட்டாங்க. இவரு அவரோட பசங்களுக்காக எப்பவுமே முன்னாடி நின்று இருக்காரு. $28,000 Zip2 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இலான் மஸ்கோட நெட்வொர்க் $20 மில்லியன் வளர்ந்துச்சு. எரால் மஸ்கோட பர்சனல் லைஃப்ல மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அவரோட ஸ்டெப் டாட்டருக்கு 4 வயசு இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணோட அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு. இலான் மஸ்க் வந்து டெக்னாலஜி, ஹியூமன் அட்வென்ச்சர் இதுல பூந்து விளையாடுவாரு. அதே அவரோட பிரதருக்கும் என்டர்பிரனர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. எலான் மஸ்கோட பிரதருக்கு ஃபுட் ஃபார்மிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இவரும் மஸ்கோட ஃபேமிலி பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருக்காரு. இவரும் சவுத் ஆப்பிரிக்கால தான் பிறந்தாரு. என்னதான் ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் இவரும் நிறைய டெக் இண்டஸ்ட்ரியில அச்சீவ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இலான் மஸ்க் குயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில பிசினஸ் பத்தி படிச்சாரு. அது கனடால இருக்கு. அப்புறம் 1995 Zip2 ஆரம்பிச்சாரு. இதுக்கு தான் அவரோட அப்பா $28,000 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு. 1999 அத $37 மில்லியன் காம்பாக்ட் வாங்கிட்டாங்க. கிம்பல் மஸ்க்கு சமையல் மேல ஆர்வம் அதிகம். அவரு ஒரு கிச்சனை ஆரம்பிச்சு சமையலையும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவரு ஃபுட் அண்ட் வைன்லயும் கால் வச்சாரு. அண்ட் அவரும் அமெரிக்கன் ஸ்கூல்ல கார்டன்ஸ் உருவாக்கி
உருவாக்கி இருக்காரு. குழந்தைகள் அவங்களோட உண்மையான சாப்பாட்டை பத்தி பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கார்டன் அவர் ஆரம்பிச்சாராம். இவர் அப்புறமா ஸ்கொயர் ரூட்டையும் ஆரம்பிச்சாரு. இந்த கம்பெனி ஆர்கானிக் ஃபுட்ஸ் உருவாக்குறதுக்காக நல்ல செடிகளை வளர்க்கறாங்க. எலானோட தங்கச்சி இன்னொரு ஷைனிங் ஸ்டார். July 20, 1974 சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தாங்க. இவங்க டைமண்ட் மைன்ஸ்ல ரொம்பவே நல்லா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. $170 million மட்டும் வச்சு இவங்க ஒரு மைனியே உருவாக்குனது அவங்களோட கிரியேட்டிவிட்டிய காமிக்குது. 2016 பாசன் பிளிக்ஸோட CEO-வா அவங்க ஆனாங்க. இது ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். அது ரொமான்டிக்கான புக்ஸ மூவிஸா மாத்துச்சு. இவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. இவங்க ட்வின்ஸுக்கு அம்மாவா இருக்காங்க. இவங்க கிரியேட்டிவிட்டி, நெவர் கிவ் அப் ஆன் ட்ரீம்ஸ், எம்பவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறவங்களை ரொம்பவே நம்புறாங்க. மஸ்க் ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இதுல எலான் மஸ்க் மட்டும் இல்லாம அவரோட மொத்த ஃபேமிலியுமே பணக்காரராயிருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் படிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலகட்டத்துல படிப்பு முக்கியமா? படிக்காதவங்க பணக்காரராக முடியுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.